உங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. contact3dselfie.com. இரண்டாவதாக வருகிறவர்களை இந்த உலகம் ஒருபோதும் கவனத்தில் எடுத்துக் கொள்வதில்லை என்றார் குத்துச்சண்டை வீரர் முகமது அலி. எந்த துறையாக இருந்தாலும் சட்டென்று நம் கவனத்துக்கு வருகிறவரை அந்த துறையின் அடையாளமாக இருப்பார். அப்படி ஒரு மனிதன் உசேன் போல்ட். எந்த வார்த்தையை சொன்னால் உங்களுக்குள் ஒரு உற்சாகம் பிறக்குமோ அந்த ஒரு வார்த்தையாக இருப்பார் உசேன் போல்ட். அவர் நிகழ்த்தியது சாதனைகள் அல்ல, சரித்திரம். எல்லோரும் வரலாற்றின் பக்கங்களில் இடம்பெற முயற்சி செய்து கொண்டிருந்த போது அந்த வரலாறாகவே மாறியவர் அவர். ஒரு வெற்றியை உலகம் கொண்டாடலாம், ஆனால் உலகமே எழுந்து நின்று கொண்டாடிய வெற்றி உசேனுடையது. உலக வரைபடத்தின் ஏதோ ஒரு மூலையில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு நாட்டை, வளர்ந்த நாடுகள் முன்பின் கூட அறிந்திராத ஒரு நாட்டை ஒட்டுமொத்த உலகமும் திரும்பி பார்க்க வைத்தவர் அவர். வழக்கமாக எல்லோரும் அவரவர் நாட்டின் பெயரால் அடையாளப்பட்ட போது உசேன் போல்ட் என்ற தனி மனிதனால் ஒரு நாடே அடையாளப்பட்டது. அதுதான் அவரது வெற்றி. விளையாட்டு என்றாலே கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி போன்ற குழு விளையாட்டுகள் தான் என்று நம்பிக்கொண்டிருந்த தலைமுறையை தடகளம் பக்கம் ஈர்த்தவர் போல்ட். இன்று உலக புகழ்பெற்ற தடகள வீரராக இருக்கும் இவர் தடகள மைதானத்துக்குள் கால் பதிப்பதற்கு முன்பு இவரும் இன்றைய இளம் தலைமுறையைப் போல ஒரு கிரிக்கெட் பிரியர்தான். சில வார்த்தைகளில் அவரை எளிதில் அடையாளப்படுத்திவிடலாம். அந்த அடையாளத்தை அவர் அடைந்ததற்கு பின்னால் சொல்ல முடியாத வழிகளும் இரத்தம் நிரம்பிய கண்ணீர் கதைகளும் ஆயிரம் உண்டு. ஆயிரங்களில் சிலவற்றை பார்ப்போம். 1981 ஆகஸ்ட் மாதம் 21 நாள் ஜமைக்காவின் ஷெர்வுட் கண்டென்ட் எனும் சிறிய நகரில் வெல்லஸ்லி ஜெனிஃபர் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் உசேன் போல்ட். இவருக்கு சாதிக்கி எனும் சகோதரனும் ஷெரின் எனும் சகோதரியும் உள்ளனர். ஜமைக்கா வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் இடையே உள்ள கரீபியன் தீவுகளில் ஒன்றாக இருக்கும் மிகச்சிறிய நாடு. பரப்பளவில் மட்டுமல்ல, பொருளாதாரத்திலும் கூட ஜமைக்கா சிறிய நாடுதான். ஆனால் தடகளம் என்று வந்துவிட்டால் அவர்களை அடித்து கொள்ள ஆட்களே இருக்க மாட்டார்கள். கடந்த நூற்றாண்டிலும் சரி, இந்த நூற்றாண்டிலும் சரி, எப்போது நடந்த ஒலிம்பிக் போட்டியே வேண்டுமென்றாலும் எடுத்து பார்க்கலாம். அமெரிக்கா, சீனா, இங்கிலாந்து, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி போன்ற வல்லரசுகள்தான் முதல் சில இடங்களில் இருப்பார்கள். இப்படியாக ஒலிம்பிக் போட்டிகளில் உலகின் அதிக பதக்கங்களை குவிக்கும் நாடுகள் பெரும்பாலும் வல்லரசுகளாகவே இருக்கும். விளையாட்டுக்கென தனி அமைப்பு, விளையாட்டு வீரர்களுக்கான சர்வதேச தரத்திலான பயிற்சிகள், மைதானங்கள் என சகல வசதியையும் செய்து கொடுக்கும் நாட்டிலிருந்து களத்துக்கு வருபவர்கள் வெற்றிக்கான யுக்தியை அறிந்து வைத்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் ஒலிம்பிக் போட்டி பட்டியலில் இருக்கும் அனைத்து விளையாட்டுகளையும் விளையாடி ஜெயித்து பதக்கப்பட்டியலில் முதல் இடத்துக்கு வந்திருப்பார்கள். ஆனால் பெரும்பாலான விளையாட்டுகள் குறித்த புரிதல் கூட இல்லாமல் வெறும் தடகளத்தில் மட்டும் கவனம் செலுத்தும் ஜமைக்கா வீரர்களை வீழ்த்த பிற நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டுதான் இருக்கின்றன. தடகள வரலாற்றில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது 26 முறை. அதில் 19 முறை ஜமைக்கா வீரர்களே ஒருவர் சாதனையை ஒருவர் முறியடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லா போட்டிகளிலும் அடுத்தடுத்து எந்த நாடு பதக்கத்தை வெல்லும், தங்கத்தை கைப்பற்றும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் தடகள போட்டிகளில் மட்டும் இந்த முறை எந்த ஜமைக்கா வீரர் அந்த சாதனையை முறியடிப்பார் என கூடுதல் ஆர்வம் ஏற்படும் அளவிற்கு தீர்ப்பை திருத்தி இருக்கிறார்கள். இதற்கு காரணம் ஜமைக்காவில் வாட்டி வதைக்கும் வறுமையும் உணவுக்காக ஓடும் வாழ்க்கை முறையும் தான். வறுமை ஒருவனை எப்படி வளர்த்தெடுக்கும், எப்படி வெற்றி பெற வைக்கும், இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையாக நம் கண்முன் நிற்பவர்தான் உசேன் போல்ட். உசேன் போல்ட் தடகள வீரரானதுக்கு முழு காரணம் என்றால் அது முன்பே சொன்னது போல வறுமையாகத்தான் இருக்கும். நமக்கு முந்தைய தலைமுறையினர் சத்துணவுக்காக பள்ளிக்கு சென்றேன் என்று சொல்வார்களே, இளைய தலைமுறையினருக்கு இது அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். வறுமை காரணமாக பள்ளிக்கு வர மறுத்த சிறுவர்களை மதிய உணவு தருவதாக சொல்லி படிக்க வைத்த வரலாறு கொண்டது நம் தமிழ்நாடு. நம் தலைமுறை கல்விக்கு உணவு எந்த அளவுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதோ அதே அளவுக்கு உசைன் போல்ட்டின் வாழ்க்கையிலும் அவர் பெற்ற உணவுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. வீட்டில் வறுமை, 3 வேளையும் சரியான உணவு கூட கிடைக்காது. உணவகங்களில் பார்க்கும் வெரைட்டிகளை நினைத்து எச்சில் விழுங்குவதோடு சரி,
அதன் சுவையும் மனமும் எப்படி இருக்கும் என்றே தெரியாது. அப்படிப்பட்ட சூழலில் வளர்ந்த ஒரு சிறுவன் உசைன் போல்ட். இன்று எல்லோருக்கும் கிரிக்கெட் மோகம் இருப்பது போலத்தான் உசைன் போல்ட்டுக்கும் கிரிக்கெட் மீது மோகம். எப்படியாவது கிரிக்கெட் வீரர் ஆகிவிடுவது என்பது அவரது கனவு. ஆனால் வேகமாக ஓடி வந்து பந்து வீசும் உசைன் போல்ட்டின் திறமையை அவரது பள்ளி ஆசிரியர் ஒருவர் வீணடிக்க விரும்பவில்லை. பள்ளிகளுக்கு இடையேயான தடகளப் போட்டியில் கலந்து கொள்ள வற்புறுத்தினார். உசைன் போல்ட்டுக்கு அதெல்லாம் காதில் விழவே இல்லை. உலகின் கவர்ச்சிகர விளையாட்டில் ஒன்றாக இருக்கும் கிரிக்கெட் மீதுதான் தீராத காதல் உசைன் போல்ட்டுக்கு. ஆனால் அவரது ஆசிரியர் போல்ட்டை தடகள வீரராக்குவதில் விடாப்பிடியாக இருந்தார். இந்த போட்டியில் மட்டும் கலந்து கொண்டால் உனக்கு இதுவரை நீ சுவைத்தீராத மதிய சாப்பாடு வாங்கித் தருவேன் என ஆசையை காட்டினார். வறுமையில் பிறந்து வறுமையில் வளர்ந்த உசைன் போல்ட்டுக்கு இதை தாண்டி யோசிக்க முடியவில்லை. ஆம், அந்த வறுமை வேறு வழியின்றி கிரிக்கெட் மைதானத்திலிருந்து தடகள மைதானத்துக்கு தள்ளியது. முதல் போட்டியிலேயே வெற்றி. அதைத் தொடர்ந்து உள்ளூர் போட்டிகளில் தொடர்ச்சியாக வெற்றி பெறத் தொடங்கினார். வீடுகளில் கோப்பைகள் குவிந்தன. வைப்பதற்கு கூட இடமில்லாத அளவுக்கு தடகளத்தில் வெற்றி வாகை சூடினார் உசைன் போல்ட். இருந்தாலும் கிரிக்கெட் மீதான வெறி மட்டும் குறையவே இல்லை. எப்படியாவது அணியில் இடம்பிடித்து விடுவது என்பது மட்டுமே உசைன் போல்ட்டின் ஒரே முடிவு. உசைன் போல்ட்டின் இந்த போக்கு அவரது தந்தை வெல்லஸ்லிக்கு பிடிக்கவில்லை. தன் மகன் வழிமாறி போவதை அறிந்த அவர் ஒரு நாள் உசைன் போல்ட்டை அழைத்து, கிரிக்கெட் விளையாட்டில் நம் நாடெல்லாம் இன்னும் வளரவே இல்லை. அதற்கு பின்னால் ஏகப்பட்ட அரசியல் இருக்கிறது. நீ சரியாக விளையாடினாலும் உன் அணி தோற்றுவிடக்கூடும். கிரிக்கெட்டில் வெற்றி உன் கையில் இல்லை. ஆனால் தடகளத்தில் வெற்றி என்றால் அது உன் கையில்தான் என கூறவே தந்தையின் அறிவுரையில் உண்மை இருப்பதை புரிந்து கொண்டார் போல்ட். அதன் பிறகு 100 மீட்டர் ஓட்டம் என்றாலும் சரி, 200 மீட்டர் ஓட்டம் என்றாலும் சரி, உசைன் போல்ட் தனிக்காட்டு ராஜாதான். இளம் வயதிலேயே இயல்பாகவே ஓடும் திறமை கொண்ட நபராக இருந்த உசைன் போல்ட் பயிற்சிக்கெல்லாம் சென்றதே இல்லை. நம்மை வீழ்த்த யாரும் இல்லை என்று மேதாவியாக அலைந்து கொண்டிருந்தார். எதற்குமே ஒரு ஆரம்பம் வேண்டுமல்லவா? அப்படி உசைன் போல்ட்டை பயிற்சி களத்துக்குள் தள்ளியது இன்னொரு சிறுவன் தான். உள்ளூர் போட்டிகளில் கலக்கிக் கொண்டிருந்த உசைன் மாநில அளவிலான போட்டிகளில் ஒருமுறை கலந்து கொண்ட போது உசைன் போல்ட்டை பின்னுக்கு தள்ளியது கெய்த் ஸ்பென்ஸ் எனும் இன்னொரு வீரன். உசைன் போல்ட்டுக்கு அப்போதுதான் தெரிந்தது, நாம் மட்டும் இந்த களத்தில் இல்லை என்பது. 1996 நடைபெற்ற அட்லாண்டா ஒலிம்பிக்ஸ் போட்டியை பார்க்கும் வாய்ப்பு உசைன் போல்ட்டுக்கு கிட்டியது. அப்போது அமெரிக்க தடகள வீரரான மைக்கேல் ஜான்சன் 200 மீட்டர் தூரத்தை 19.32 நொடிகளில் கடந்து சாதனை படைத்தார். அரங்கம் வானதிர அங்கு நிகழ்த்தப்பட்ட சாதனைதான் உசைன் போல்ட்டை அந்த இடத்தை நோக்கி நகர்த்தியது. மனதளவில் வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் மாநில அளவிலான போட்டியில் தோற்ற அனுபவம் உசைன் போல்ட்டை அச்சுறுத்தியது. அவரது தாய்தான் ஊக்கப்படுத்தி ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகரில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் தடகள போட்டியில் பங்கு பெற வைத்தார். தயக்கத்தோடு கலந்து கொண்டாலும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார் உசைன் போல்ட். 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் அது. உசைன் போல்ட் அதை கடக்க எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு தெரியுமா? 20.61 வினாடிகள். இதுதான் அப்போதைய உலக சாதனை. சிறுவனாக இருந்த உசைன் போல்ட் இந்த சாதனையை நிகழ்த்திய போது அரங்கம் முழுவதும் ஒரே குரல், போல்ட் போல்ட் லைட்னிங் போல்ட். போல்ட் என்றால் இடி என்று ஒரு பொருள் உண்டு. அந்த சம்பவத்துக்கு பிறகு உசைன் போல்ட் ஜமைக்கா மக்களுக்கு இடிமின்னல் ஆகி போனார். உலக ஜூனியர் சாம்பியனாக இருந்த உசைன் போல்ட் 2004 ஒலிம்பிக் போட்டிக்கான தகுதிச் சுற்றில் கூட வெற்றி பெற முடியாமல் வெளியேறினார். இதற்கு காரணம் அவர் உடலில் இருந்த கடுமையான வலி. உசைன் போல்ட்டுக்கு பிறவியிலேயே முதுகு வளைந்திருக்கும், அதாவது எஸ் வடிவில். இதனால் அவரது வலதுகால் இடதுகாலை விட குட்டையாக இருக்கும். உசைன் போல்ட்டின் இந்த உடல் அமைப்புதான் உடல் வலிக்கு காரணம். 2004 ஒலிம்பிக்கில் அடியெடுத்து வைக்காமலேயே வெளியேறிய உசைன் போல்ட்டுக்கு இருந்த விரக்தி மனநிலை உடனடியாக ஒரு வெற்றியை தேடிக்கொண்டிருந்தது. ஆனால் அவரது பயிற்சியாளரோ நிதானமாக இருந்தார். உன் இலக்கு உள்ளூர் போட்டி அல்ல, ஒலிம்பிக் போட்டிதான் என்பதை புரிய வைத்து அதற்கு தயார்படுத்தி கொண்டிருந்தார். 2005 நடைபெற்ற 200 மீட்டர் உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இறுதிச் சுற்று வரை முதல் ஆளாக முன்னேறிய உசைன் போல்ட் இறுதிச் சுற்றில் கடைசி ஆளாக ஓடினார். இதற்கு காரணம் அவர் காலில் ஏற்பட்டிருந்த தசைப்பிடிப்பு. 2006 நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியிலும் இதே கதைதான்.
நம் வாழ்க்கை முடிந்துவிட்டது, தொட்ட இடமெல்லாம் தோல்விதான் என்று வேதனையில் இருந்தார் போல்ட். ஆனால் அவரது பயிற்சியாளர் துளியும் சரணமில்லாமல் ஒலிம்பிக்கை நோக்கி காத்துக்கொண்டே இருந்தார். 400 மீட்டரில் உசைன் போல்ட்டை வெல்ல வைக்க வேண்டும் என்பது அவரது பயிற்சியாளர் மில்ஸின் திட்டம். ஆனால் 200 மீட்டர் கூட ஓட முடியாத நம்மால் எப்படி 400 மீட்டர் ஓட முடியும் என்று யோசித்த உசைன் போல்ட் இனி 100 மீட்டர் பந்தயத்தில் கலந்து கொள்வது என்று முடிவெடுத்தார். 2007 ஜமைக்கன் சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்ட உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தை 10.03 நொடிகளில் கடந்து தன்னால் முடியும் என்பதை நிரூபித்தார். 2008 நியூயார்க்கில் நடந்த ரிபோக் கிராண்ட் பிரிக்ஸில் போல்ட் உலகின் கவனத்தை தன் பக்கம் திருப்பினார். 100 மீட்டர் தூரத்தை கடக்க அப்போது உசைன் போல்ட் எடுத்துக்கொண்ட நேரம் 9.72 வினாடிகள் தான். இது அவர் நிகழ்த்திய மற்றொரு உலக சாதனையாக மாறியது. போல்ட்டின் இந்த சாதனைகள் எந்த சிக்கலும் இல்லாமல் 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக் கதவை திறந்துவிட்டது. இந்த ஒலிம்பிக்கில் உசைன் போல்ட்டுக்கு டஃப் கொடுத்த வீரர் என்றால் அது அமெரிக்காவின் டைசன் கேதான். ஆனால் பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் அரையிறுதியிலேயே வெளியேறிவிட்டார் டைசன். இதனால் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர் என்ற கணக்காகத்தான் இலக்கை அடைந்தார் உசைன் போல்ட். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? 9.69 வினாடிகளில் இலக்கை எட்டி தன் முந்தைய சாதனையை தானே முறியடித்தார் போல்ட். நீங்கள் உசைன் போல்ட் போஸ்டரை பார்க்கும் போதெல்லாம் அம்பு விடுவது போல ஒரு போஸில் இருப்பார். இந்த போஸ் 2008 பெய்ஜிங் வெற்றி கொண்டாட்டத்தின் போது உசைன் போல்ட் கொடுத்தது. இந்த நொடியில் இருந்துதான் உலகளாவிய ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்தார் இந்த மின்னல் வேக மனிதன். உசைனின் இந்த வெற்றியை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருவரும் தாமே களத்தில் நின்று ஓடி வெற்றி பெற்றதாக உணர்ந்தனர். அடுத்து 200 மீட்டர் ஃபைனலில் 19.03 வினாடிகளில் கடந்து மைக்கேல் ஜான்சனின் 12 வருட சாதனையை ஓரங்கட்டினார். குழு போட்டியான 4 பேர் ஓடும் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்திலும் 37.1 வினாடிகள் என்று இன்னொரு புதிய உலக சாதனை. வரிசையாக உசைன் போல்ட்டுக்கு 3 தங்கப்பதக்கங்கள். உலகின் ஒட்டுமொத்த கவனமும் உசைன் போல்ட்டின் மீது இருந்தபோது மீடியாக்கள் வாயை கிளறின. உசைன் போல்ட் எதையாவது உளறிக்கொட்ட வேண்டும் என்பது உலக மீடியாக்களின் அப்போதைய எதிர்பார்ப்பு. அவரிடம் டைசன் கே தோற்றதால் தான் நீங்கள் வெற்றி பெற்றீர்களா என்று கேட்டதற்கு அடுத்த முறை அவரை தோற்கடித்து காட்டுகிறேன் என்று வாயடைத்தார் போல்ட். அதே போலவே 2009 உலக தடகள சாம்பியன்ஷிப்பிலும் டைசனை தோற்கடித்தார். இந்த முறை இன்னொரு உலக சாதனை. 100 மீட்டர் தூரத்தை கடக்க வெறும் 9.58 நொடிகள் தான் ஆனது உசைன் போல்ட்டுக்கு. ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் 8 முறை தங்கப்பதக்கங்களை வென்ற சாதனைக்கு சொந்தக்காரர் உசைன் போல்ட். ஆம், 2008, 2012, 2016 என 3 ஒலிம்பிக் போட்டிகளிலும் 100 மீட்டர் ஓட்டம், 200 மீட்டர் ஓட்டம் ஆகிய இரண்டிலும் தங்கப்பதக்கங்களை வென்றவர் எனும் அரிய சாதனையையும் படைத்தவர் உசைன் போல்ட். 2017 உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்கு பிறகு ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்தார். அந்த போட்டியில் அமெரிக்காவின் ஜஸ்டின் காட்லின் வெற்றி பெறவே உசைன் போல்ட் தோல்வியை தழுவினார். வெற்றி பெற்றதும் உசைன் போல்ட்டின் காலில் விழுந்து வணங்கினார் காட்லின். இந்த தருணம் சர்வதேச தடகள விளையாட்டு ரசிகர்களை நெகிழ வைத்த சம்பவமாக அமைந்தது. உசைன் போல்ட் காதலித்து வந்த காசி பெண்ணட்டை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு அழகான பெண் குழந்தையும் உள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளின் நாயகன் என்று நாம் கொண்டாடும் உசைன் போல்ட் தனது குழந்தைக்கு வைத்திருக்கும் பெயர் என்ன தெரியுமா? ஒலிம்பியா லைட்னிங். 2006 முதல் ஜெர்மனி நிறுவனமான பூமா தான் உசைன் போல்ட்டின் முழு நேர ஸ்பான்சர். தவிர வெர்ஜின் மீடியா, ஸ்விஸ் வாட்ச் மொபைல் கேம் நிறுவனம், ராக் லைவ், டிசான் மோட்டார்ஸ், விசா உள்ளிட்ட நிறுவனங்களுக்கும் மாடலிங் செய்பவராக இருந்தார் உசைன் போல்ட். உலகின் அதிகம் சம்பாதிக்கும் விளையாட்டு வீரர்கள் பட்டியலில் 45வது இடத்தில் இருந்த உசைன் போல்ட் இந்த பட்டியலில் இருந்த ஒரே ஒரு தடகள வீரர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர். உலகின் எந்த மூலையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றாலும் அங்கு சில ஜமாய்க்கா வீரர்களும் ஓடிக்கொண்டிருப்பார்கள். அவர்களுள் சில உசைன் போல்ட்டுகளும் இருக்கலாம். தடகளத்தில் சாதிக்க வேண்டும் என்ற கனவோடு காத்திருக்கும் கோடானு கோடி இளைஞர்களுக்கு உசைன் போல்ட் தான் இன்ஸ்பிரேஷன். இதற்கு அவரை வீழ்த்திய காட்லின் செலுத்திய மரியாதையே சாட்சி.